பத்தொம்போது 12 2019 இந்த ஒரு ரைமிங்கான டேட்டுக்காக தான் உலக கிரிக்கெட்டர்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லா ஃபேன்ஸும் ஆவலோடு எதிர்பார்த்துருக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அந்த டேட்டில் தான் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து மில்லியன்ஸ்லேயும் ட்ரில்லியன்ஸ்லேயும் கூடவே நிறைய ஆயிரங்களையும் லட்சாதிபதியாகவும் மாறுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, அன்றைக்கி தான் ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது. இந்த வீடியோவோட ஃபுல் அனாலிசிஸ் வந்து நம்ம இயன் மார்கனோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவர் வேற லெவல் ஃபார்மில் இருக்கிறாரு, அவர் எந்த டீமில் எடுப்பாங்கன்றதை பற்றி நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 இயர்ஸாக இயன் மார்கன் அவ்வளோ ஃபார்மில் இல்லைன்னு சொல்லலாம். காரணம், அவர் நிறைய ஐபிஎல் மேட்சஸும் விளையாடல, டொமஸ்டிக் மேட்சஸும் அவ்வளோவா அவங்க டீமுக்காக அவர் விளையாடல. ரீசெண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இங்கிலாந்து வந்து ஆப்கானிஸ்தான் கூட ஒரு சீரீஸ் போட்டாங்க, அதில் வந்து ரஷித் கானோட பாலை பக்காவாக அடித்து ஒரு 17 சிக்ஸஸ் கிட்ட அடித்தார் நம்ம இயன் மார்கன். அதனால் அவர் வந்து இப்போ ஐபிஎல்ல வந்து எந்த டீம் எடுக்கிறாங்கன்றதை பற்றி நம்ம ஒரு கருத்து கணிப்பு பார்ப்போம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நடந்து முடிஞ்ச நியூசிலாந்து சீரீஸில் கூட ஒரு T20 பக்காவாக ஒரு ஃபார்மில் அடித்தார். ஒன் டேயில் அவ்வளோவா ஒரு ஃபார்மில் இல்லைனாலும் T20 பக்காவான ஃபார்மில் இருக்கிறாரு. அதனால் இந்த ஐபிஎல்ல அவர் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு டீமுக்காக விளையாடுவார்னு நம்ம அடித்து சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு அவர் எந்த டீமில் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப். காரணம் என்னென்னா, அவங்க இங்கிலாந்து சர்ஃபேஸ் ஆட்டம் இந்தியாவில் அதேமாரி ஸ்பீடுக்கு எழுபடுற ஒரே பிச்சு வந்து மொஹாலி பிச்சு தான். வேறு எந்த பிச்சும் வந்து ஸ்பீடுக்கு அவ்வளோவா நம்ம ஊரில் வந்து செட் ஆகாது. அவர் இங்கிலாந்தில் அடிக்கிற அந்த புல் ஷாட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த கட் ஷாட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த மொஹாலி பிச்சில் வந்து அவரால் அடிக்க முடியும். மற்ற எந்த பிச்சுலையும் அவ்வளோவா அவருக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்காது. அதனால் அவர் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப் சைடில் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் செகண்டாக சப்போர்ட் பண்ணுற டீம் வந்து எதுனா டெல்லி கேபிட்டல்ஸ். பிகாஸ் ஏன்னா இப்போ ஓப்பனிங்க்கு வந்து அஜிங்க்ய ரஹானே புதுசாக ட்ரேட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அஜிங்க்ய ரஹானேவும் ஷிகர் தவனும் ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட் டவுன் வந்து நம்ம ஸ்ரேயா சையர் இறங்குவார், அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரிஷப் பண்ணிட்டு இறங்குவார், அதுக்கப்புறம் ரூதர் ஃபுட் இறங்குவார். ரூதர் ஃபுட் வந்து மும்பைக்கு ட்ரேட் அவுட் பண்ணதால் அவங்க வந்து ரிஷப் பண்ணிட்டு தேர்ட் டவுனில் இறக்கிறதுக்கு பதில் இயன் மார்கன் எடுத்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பேக்கப்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ செகண்ட் டவுனில் இயன் மார்கனை இறக்க வச்சுட்டு தேர்ட் டவுன் ரிஷப் பண்ணிட்டு இறங்கினானா ரெண்டு பேரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஆனால் இவர் மிடில் ஆர்டரில் நல்லா அடித்து ஆடக்கூடிய பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ அதனால் என் கருத்துப்படி அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் எடுக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் எந்த டீம் தேர்டாக முன்வைக்கிறேன்னா நம்ம ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை. அவங்க இப்போதைக்கு நிறைய ஓவர்சீஸ் பிளேயர் வந்து வெளியே விட்டுட்டாங்க, வெறும் ஏபிடி வில்லியர்ஸ் அப்புறம் மொயினேலியை மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. அது கூட பேக்கப்புக்கு இவங்க செகண்ட் டவுன் இறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா போன சீசன் ஃபுல்லாக இந்த ஷிம்ரன் எட்மேயரை நம்பி ஏமாந்ததுக்கு பதிலாக இவங்க இயன் மார்கனை நம்பலாம். அவர் கொஞ்சம் மிடில் ஆர்டரில் நல்லா அடிப்பார். ஸோ உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நாலாவதாக முன்வைக்கிற டீம் வந்து கேகேஆர். அவங்க இப்போ ரீசெண்டாக கிறிஸ்லினை வேற வெளியே விட்டுட்டாங்க, அதுக்கு பதில் வந்து இவங்க மிடில் ஆர்டருக்கு வந்து ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஷிஃப்ட் பண்ண தேவைப்படும். அதுக்கு பதில் இவங்க இயன் மார்கன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு அடுத்த டவுன் வந்து ஆண்ட்ரி ரசல் வந்து இறங்குவார். அவர் போன சீசனில் எனக்கு ஃபர்ஸ்ட் டவுனுக்கு வேணும்னு சொல்லி இறங்கினார், பட் ஆனால் அவங்க இந்த தடவை ஃபர்ஸ்ட் டவுன் கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ராபின் உத்தப்பா வேறு இல்லாதால அவங்க கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டவுன் இல்லை செகண்ட் டவுன் இறக்கிறதுக்கு இயன் மார்கன் தேவைப்படலாம். ஸோ அதனால் நான் என் கருத்துப்படி கேகேஆருக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். மற்றபடி மும்பை இந்தியன், சிஎஸ்கே, அப்புறம் எஸ்ஆர்ஹெச், ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கெல்லாம் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் பக்காவாக இருக்கிறாங்க. அதனால் அந்த 4 டீமுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. இந்த 4 டீமுக்கு மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா இயன் மார்கன் எடுப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு அவர் இந்த ஏலத்துக்கு வந்து எவ்வளோ கோடிக்கு போவார்ன்றதை பற்றி பார்ப்போம். அவர் ஆனால் ஆக்ஷனுக்கு மட்டும் பேர் மட்டும் கொடுத்துருக்கிறாரு, பேஸ் ப்ரைஸ் இன்னும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணல ஐபிஎல் டீம் சார்பாக. உங்கள் பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இயன் மார்கன் எத்தனை கோடிக்கு போவார், எந்த டீமுக்கு போவார்ன்றதை பற்றி நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இதுக்கப்புறம் நிறைய வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் கருத்துப்படி இயன் மார்கன் எந்த டீமுக்கு போவார்ன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.